ஹாய் காய்ஸ், யூடியூப் டிப்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலை வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற இந்த ட்ரிக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன ட்ரிக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வாய்ப்பு இல்லை. அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வியூஸ், ஒரு 20 வியூஸ், ஒரு 100 வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதை வந்துட்டு டபுளாக வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோ, அந்த பழைய வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக போயிருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக புதுசாக அப்லோட் பண்ணுற அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போயிருக்கும். அது வந்து எதனால் இந்த அளவுக்கு வியூஸ் வந்து கம்மியாக போகுது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன் லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃபோனில் ஒயிட்டி ஸ்டூடியோ ஆப்பில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கேன், ஹவு டு சேஞ்ச் யூடியூப் ப்ரொஃபைல் பிக்சர் இன் 2021 தமிழ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 3வது ரேங்கிங்கில் இருக்குது. இந்த வீடியோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 896 வியூஸ் வந்து போயிருக்கு. இதோட டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா அப் டைரக்ஷனில் இருக்குது. இதோட டிப்பிக்கல் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலை விட இது இந்த வியூஸ் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக போயிருக்கு. இது வந்து டிப்பிக்கல் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 140 கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வியூஸ் போனது பார்த்திங்கன்னா 896 பேருக்கு வியூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டூரக்ஷன் பார்த்திங்கன்னா 1.9 கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கு. அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா 1.13 இன்ட்டுன்னு போட்டு 1.38 கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு அதை விட கம்மியாக தான் ஆவரேஜ் வியூ டூரக்ஷன் வந்து போயிருக்கு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டவுனில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்சிங் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 மணி நேரம் வாட்சிங் டைம் வந்து எனக்கு வந்து ஆட் ஆயிருக்கு. ஆனால் அவங்க கொடுத்துருந்தது 4 மணி நேரம் தான். அதை விட பார்த்து எனக்கு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு வந்து வாட்சிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம், சாம்பிளுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டேன். அதேமாதிரி அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அடுத்த வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 6வது ரேங்கிங்கில் இருக்குது. வியூஸ் பார்த்தீங்கன்னா 151 வியூஸ் வந்து போயிருக்கு. டிப்பிக்கலை விட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக தான் போயிருக்கு, ஆவரேஜாக போயிருக்கு. அதனால் 151 வியூஸ் வந்து நார்மல் ஆவரேஜில் தான் இந்த வீடியோ வந்து இருக்குது, வியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டூரக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு வந்து ஆவரேஜ் வியூ டூரக்ஷன் வந்து போயிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்சி டைம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆவரேஜில் தான் இருக்குது. இதில் வந்து அவங்க கொடுத்துருந்த விட அதிகமாகவும் இல்லை, அவங்க கொடுத்துருந்த விட கம்மியாகவும் இல்லை. எனக்கு வந்து ஆவரேஜாக இருக்குது. அதனால் இது வந்துட்டு ஆவரேஜாக இருக்குது. அடுத்த வீடியோ வந்து நான் இப்போ கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் வேறு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 9வது ரேங்கிங்கில் இருக்குது. வியூஸ் பார்த்திங்கன்னா 57 வியூஸ் தான் போயிருக்கு. டிப்பிக்கலை விட ரொம்பவும் கம்மியாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வியூ டூரக்ஷன் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருந்ததை விட ரொம்பவும் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வாட்சிங் டைம் இதுவும் பார்த்திங்கன்னா டிப்பிக்கலை விட ரொம்பவும் கம்மியாக இருக்குது. அதனால் இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் ஆகலை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷேடோ கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பிள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டவுனில் இருக்குது இந்த சிம்பிள். அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே ஆகலை. மொத்தமாக 57 வியூஸ் தான் போயிருக்கு. இதோட அனலிட்டிக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அனலிட்டிக்ஸ் வந்து செக் பண்ணிங்கன்னா இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா 285 பேருக்கு வந்து இம்ப்ரெஷனில் இந்த வீடியோ வந்து போயிருக்கு. இம்ப்ரெஷன் கிளிக் தோ ரேட் பார்த்திங்கன்னா 1.4 தான் போயிருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷனில் ஒரு 285 பேருக்கு போயிருக்கு. ஆனால் இந்த வீடியோட வியூஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 57 தான். அது வந்துட்டு எதனால் வெறும் 57 வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட தம்ப்நெயில் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை, பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இல்லை. அதனால தான் உங்களுக்கு வந்து வெறும் 57 வியூஸ் வந்து போயிருக்கு. அதேமாதிரி நான் ஒரு ஃபஸ்ட் ஒரு வீடியோ காட்டியிருந்தேன் தெரியுமா, நிறையா வியூஸ் போயிருந்துச்சு தெரியுமா, அந்த வீடியோக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் அப்புறம் எவ்வளோ கிளிக் தூ ரேட் பார்க்கலாம். வீடியோ அனலிட்டிக்ஸ் போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீச் இருக்குது, அது கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா 3779 பேருக்கு வந்து இம்ப்ரெஷனில் போயிருக்கு. இம்ப்ரெஷன் கிளிக் தூ ரேட் பார்த்தீங்கன்னா 8.6% இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு வந்து என்னோடய வீடியோ வந்து இம்ப்ரெஷனில் போயிருக்கு. இந்த 3789 பேருக்கு வந்து போயிருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா 8.0% இம்ப்ரெஷன் கிளிக் தூ ரேட் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து நிறையா வியூஸ் போயிருக்கு. அப்புறம் இம்ப்ரெஷன் கிளிக் தூ ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 8.06 இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட தம்ப்நெயில் தான். இந்த தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதால தான் இவ்வளோ வியூஸ் வந்து போயிருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு?
இப்போ வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட யூடியூப் வீடியோவுக்கு நம்ம எந்த அளவுக்கு தம்ப்நெயில் வந்து அட்ராக்டிவான தம்ப்நெயில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட யூடியூப் வீடியோ வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த தம்ப்நெயில் வந்து சூப்பராக அட்ராக்டிவாக சூப்பரான தம்ப்நெயில் வச்சால் மட்டும்தான் நம்மளோட யூடியூப் வீடியோக்கு நல்ல வியூஸு, நல்ல சப்ஸ்கிரைபர், நல்ல வாட்சிங் டைம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த தம்ப்நெயில் வந்து எப்படி ஈஸியாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு அதுக்கான வீடியோட லிங்க் வந்து நான் மேலே உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.